வணக்கம் குழந்தைகளே. 5ஆம் வகுப்பு பருவம் 1ல் தமிழில் வறுமையிலும் நேர்மை அப்படின்ற துணைப்பாடம் இருக்குது. அதை வந்து நம்ம தீக்ஷா ஆப்பில் மிக அழகாக அதை செஞ்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துட்டு பாடத்தை ஒரு முறை நீங்கள் படித்து பார்க்கணும். ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர். இலகிய உள்ளம் கொண்ட அவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம். ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டையை கிடைக்குமாறு செய்கிறேன். என் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்து செல்ல சொல்லுங்கள் என்று கூறினார். மாளிகைக்கு திரும்பிய அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகள் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள். ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்க வேண்டும். நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்துக் கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும். அதுபோலவே வேலைக்காரர்கள் செய்தனர். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். வேலைக்காரர்கள் கூடையினை அவர்கள் முன்வைத்தனர். கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள். எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் பணக்காரர். 5ஆம் நாளும் அப்படியே நடந்தது. எஞ்சியிருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள். அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக 2ஆக பிரித்தாள். அப்போது அதன் உள்ளிருந்து ஒரு தங்கக்காசு கீழே விழுந்தது. அந்த தங்கக்காசை தன் தாயிடம் காட்டி, அம்மா அம்மா, இது என்னவென்று பாருங்கள். கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே, இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு என்றார். அந்த தங்கக்காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டிற்கு வந்தாள் சிறுமி. ஐயா, நான் எடுத்து சென்ற குழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது. பெற்றுக்கொள்ளுங்கள். மகளே, உன் பெயர் என்ன? என் பெயர் இளவேனில். மகளே, உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல். நன்றி ஐயா. இந்த பாடம் நமக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறது. மாணவர்களே, நீங்களும் பள்ளியில் எதை கிடைத்தாலும் அதை ஆசிரியரிடமோ அல்லது தலைமை ஆசிரியரிடமோ கொடுக்க வேண்டும். யாருடைய பொருளுக்கும் நாம் ஆசைப்படக்கூடாது. என்ன செய்வீர்களா?